எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா, அன்னோன் பர்சன்ஸ், நமக்கு தெரியாத ஒரு நபர் கிட்ட இருந்து கால்ஸ் வந்தா நாம எது அதை எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம்ங்கிறத நான் சொல்றேன். இது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி. பெண்களுக்கு சில நம்பர்ஸ், சில துரோகிகள், எதிரிகள் உங்களுக்கு தெரியாமல் வேறு எங்கேயாவது எழுதி போட்டா, இல்லை உங்களை அசிங்கப்படுத்தணுன்னே உங்களை ஏதாவது பண்ணியிருந்தாலும் இதை எப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி நிறைய கால்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் எல்லாம் ஆகிருக்கு. ஆனால் அவங்க நம்பர் சேஞ்ச் பண்ணாமல் எப்படி தப்பிச்சிருக்காங்க என்கிறத பற்றி நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அன்னோன் நம்பர்ஸ், அசிங்கமாக பேசுகிறது பெண்கள்கிட்ட, இல்லை தெரியாத நம்பர்லேருந்து வந்து பேசி அதனால் பழகி ப்ராப்ளங்கள் நிறைய ஆகுது, ஆண்களுக்கும் ஆகுது பெண்களுக்கும் ஆகுது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, மொபைலை சைலண்டில் வச்சுருவோம். அப்போது அன்னோன் நம்பர்ஸ் வந்தாலும் நமக்கு தெரியாது, நார்மல் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிற நம்பர்ஸ் வந்தாலும் தெரியாது. அப்போது திரும்பி நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க நம்பர்ஸுக்கு மட்டும் கால்ஸ், மிஸ்டு கால் இருந்துச்சுன்னா கால் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கையில் மொபைலை வச்சுருந்தோம்னா நம்ம அன்னோ நம்பரை அட்டன் பண்ண வேணாம், நார்மல் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிற நம்பர்ஸை மட்டும் அட்டன் பண்ணலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், இல்லை எனக்கு வேறு விதங்கள்லேருந்து எனக்கு கால்ஸ் வரும், எனக்கு தெரிஞ்சவங்க வெளியேருந்து அன்னோ நம்பர்லேருந்து கால் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அப்படி மேக்ஸிமம் அப்படி ஒருத்தவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி அப்படி உங்களுக்கு ஒரு சான்சஸ், அப்படி ஒரு வாய்ப்புகள், உங்கள் ஜாப் ஓரியன்டாக இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் பேசுகிறீங்க, கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்து அதை அவங்கக்கிட்ட, அவங்க என்ன பேசுகிறாங்களோ அன்னோன் பர்சன்னா, சாரி இனிமேல் எனக்கு கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். ஆனால் சில லேடிஸுக்கு ஃபோன் கால் வந்தால் அப்படி சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தங்களுக்கு, ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு பிள்ளைக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அவங்க நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முடியலை, நிறைய பிரச்சனைகள் இதனால் வர அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து யாரோ அவங்கள தவறுதலாக எங்கேயோ ஏதோ மிஸ்யூஸ் பண்ணி ஏதோ நம்பர் எப்படியோ போயிருக்கு வெளியே, அவங்களுக்கு நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் முடியலை. அப்போது அவங்க ஃபாலோ பண்ண விதம்தான் இது. நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன், ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அவங்க சைலண்டில் போட்டு திருப்பி ஓகே, இப்போ அன்னோன் நம்பர்ஸை எடுக்க வேண்டிய விதம் வரும்போது தவறுதலாக அந்த பக்கத்துலேருந்து, இல்லை உங்களுக்கு பிடிக்காத வேர்ட்ஸுகள் ஏதோ பேசுனாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படி ஒரு சப்போஸ் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, எடுத்து ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் பேசி என்ன பேசணும்னா, அவங்க ஹாஷாக பேசக்கூடாது, ஒரு அமைதியாக என்ன யாருன்னு கேட்டுக்கலாம், சாரி இந்த நம்பர் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் பெண்களுக்கு வரும்போது அதை சாரி இனிமேல் கால் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் கூட திரும்ப திரும்ப அவங்க கால் பண்ணுறாங்க அந்த ஜென்ஸ். அதுக்கப்புறம் அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்கிறப்போ வாட்ஸ்அப்புக்கு வராங்க. வாட்ஸ்அப்பில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, வாட்ஸ்அப்பில் அன்னோன் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் யாருன்னு கூட கேட்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகே அன்னோன் நம்பர்லேருந்து ஏதோ மெசேஜ் வந்திருக்கு, டெலிட் பண்ணி விட்ருங்க. இல்லை எத்தனை நம்பர்ஸும் நீங்கள் பிளாக் பண்ண முடியும், பிளாக் பண்ணுறதுக்கும் முடியாது. இப்போது இந்த ஒரு ஆப்ஷன் சைலண்டில் நம்ம போட்டு வச்சு இது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ஒரு ரொம்ப ஹாஷாக பேசாமல் ஒரு இதுவாக பேசலாம். ஏன்னா எதுக்காக நான் ஹாஷாக பேச வேணாம்னு சொல்கிறேன்னா, எது தரப்பில் இருக்கிறவங்க ஹேபிட் என்னன்னு நமக்கு தெரியாது, அவங்க எப்பேற்பட்டவங்க, அவங்க குண நலன்கள் என்ன அப்படின்னு. ஒருத்தங்க கிட்ட சிலர்கிட்ட ஹாஷாக பேசினா இன்னும் கோபம் வந்துடும், என்ன அப்படி ஹாஷாக பேசுகிறாங்க, இன்னும் நான் என்ன வேணாலும் பண்ணும் அப்படிங்கிற ஒரு குணம் வரும். சிலர் அப்படியே போயிடுவாங்க, சிலர் என்னன்னா இதை மைண்டில் வச்சு வேறு விதமாக ஏதாச்சும் பண்ணுவாங்க.
இப்படி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள்ஸ் நம்ம இந்த உலகத்துல நம்ம நேரா பார்க்க முடியறதுனால ரொம்ப கண்ணியமா ரொம்ப ஞானமா டீல் பண்ணிக்கணும். இப்போ நாம இத மாதிரி அவங்க கிட்ட அமைதியா பேசினா கூட சிலர் திரும்ப திரும்ப வந்தாங்கன்னா உங்களுக்கு தேவையில்லைன்னா பிளாக் பண்ணி போடுங்க. இன்னொன்னு நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு தேவையில்லாத அசிங்கமான கால்ஸ் நிறைய சிலருக்கு அதை மிஸ்யூஸ் பண்ணும்போது நெட்ல எல்லாம் போட்டு நிறைய பேருக்கு நம்பர்ஸை சேஞ்ச் பண்ண முடியாதவங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு பர்சனல் நம்பராக இருக்கும், சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. அதை மேனேஜ் பண்ணி நம்ம எதிர் நீச்சல் போட்டு அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப நல்லது. அதான் நான் சொல்லுவேன். இப்போ வாட்ஸ்அப்பில் இதே போல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் பிளாக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏன்னா இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன், மூணாவது ஆப்ஷன். நீங்கள் நம்ம கால் செட்டிங்கில் நம்ம போயிட்டோம்னா அங்கே இருக்கும் பிளாக் அப்படின்னு இருக்கும், அதில் அன்னோன் நம்பர்ஸ் கால்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணுற மாதிரி இப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஃபோன்ஸில். அந்த கால் போய் நீங்கள் பிளாக் கால்ஸ் கொடுத்தீங்கன்னா அன்னோன் நம்பர்ஸை பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது எந்த ஒரு அன்னோன் நம்பரும் உங்களுக்கு வரவே வராது. மொபைல்ஸை பொறுத்து ஒவ்வொரு மொபைல்ஸ்லையும் சில மொபைல் பிளாக் பண்ணாலும் ஃப்ரெண்டில் தெரியும், சில மொபைல்ஸ் தெரியவே தெரியாது. அப்படி தெரியாத ஒரு மொபைலை வாங்கி வச்சுக்கோங்க, அப்போது உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தான். நீங்கள் பீஸ்ஃபுல்லாக நம்ம இங்கே வாழணும், அதுக்காக தானே இங்கே வாழ்ந்து வந்திருக்கோம். உலகத்தில் நம்ம வாழ்கிற கொஞ்சம் நாட்கள் தான், நிறைய பேர் என்றைக்குமே தெரியாது. அப்படி ஒரு வீடியோ நான் இன்னொன்று போடுறேன், நான் எப்படி எத்தனை நாட்கள் தான் நம்ம அம்மா அப்பாவை தெரியும் பாட்டி தாத்தாவை தெரியும்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் அதுக்காக நான் சொல்ல வரேன், கொஞ்சம் நாள் நம்ம வாழ்கிறோம், அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழும், நிம்மதியாக வாழும், யாருக்குமே தொந்தரவு இல்லாமல் ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்து நாம் போயிட்டே இருக்கோம். யாருக்குமே நம்ம பிரச்சனை கொடுக்கல. அப்படி ஒரு ப்ராப்ளம் எந்த வழியில் வருதா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது அன்னோன் நம்பர் பர்சன் மூலமாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்க மூலம் வந்தாலும் அதை தள்ளி வைக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கலாம். சரியா? அதனால நம்ம ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இது மாதிரி வரலாம், பெரியவங்களுக்கு வரலாம், இல்லை ஆண்களுக்கு வரலாம். நிறைய கேள்விப்படுறோம், அன்னோன் நம்பரை அட்டன் பண்ணி தான் நிறைய ப்ராப்ளங்கள் வருது, பண மோசடிகள் அப்படியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அதெல்லாம் உண்மை தான். அதனால் எல்லோரும் சேஃபாக இருங்க, எல்லா விஷயத்துலேயும் சேஃபாக இருங்க. வியாதிக்கு ஆரோக்கியத்துக்கு மட்டும் சேஃப் கிடையாது, எல்லாம் நம்ம மன நிம்மதிக்கும் சேஃபாக இருக்கணும், நம்ம மூளைக்கும் சேஃபாக இருக்கணும், நம்ம ஆரோக்கியத்துக்கும் சேஃபாக இருக்கணும், நம்ம எல்லாத்துக்கும் சேஃபாக இருந்தோன்னா ஹாப்பியாக வாழும். யாரும் நம்ம டச் பண்ண முடியாத அளவுக்கு ஹாப்பியாக வரும். ஓகே, எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பை.